வணக்கம். ரேஷன் கடையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வரப்போது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுவும் அக்டோபர் 13 அதற்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் தான். ஸோ இப்போ அப்ளை ஆன்லைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். கல்வி தகுதி என்ன, சம்பளம் என்ன, ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க, எப்படி வந்து நம்ம தேர்வு செய்கிறாங்க, எப்படி விண்ணப்பிக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைய காணொலியில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் உள்வாங்கிட்டு அடுத்தக்கடுத்தப்பில் வந்து மாவட்ட வரை எவ்வளோ வேகன்சி போட்டிருக்காங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்த வீடியோவில் அப்ளை ஆன்லைன் பார்க்க போகிறோம். ஸோ யாருமே வந்து உடனே அப்ளை ஆன்லைன் பண்ண வேண்டாம். ஸோ 2-3 நாள் பார்த்துட்டு அப்ளை ஆன்லைனில் என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வருது, எது நமக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை ஆன்லைன் பண்ணுங்கள். உடனே பண்ண வேண்டாம், ஒரு 2 டேஸ் கழிச்சே பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சரியான விவரங்கள் எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பணிக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாலே ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்குறது சம்பளம் அந்த மாட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியாய வேடிக்கையில் ஸோ அனைத்து மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ காமனான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு அடுத்த வீடியோ காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மாவட்ட வரி எவ்வளோ வேக்கன்சி போட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து 6,250 ரூபா தான் சம்பளமே தராங்க. சரிங்களா? முதல் 1 வருடத்துக்கு 6,250 ரூபா தான். அதுக்கப்புறம் தான் சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 8,600 29,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரொபோஷனரி பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது என்னென்னா அரசு வேலையில் டெம்பரரி மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த 1 இயர் கன்ஃபார்ம் ஆனால் தான் நீங்கள் பெர்மனண்ட் ஆவீங்க. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு சேலரி வந்து 6,250. அதுக்கப்புறம் 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் 8,600 29,000 வரைக்கும் உங்களுடைய சேலரி ரேஞ்சு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் சேல்ஸ்மேனுக்கான ப்ரொசீஜர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டுனர். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ அந்த கட்டுனருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா முதல் 1 வருடத்துக்கு 5,500, 1 ஆண்டு கழிச்சதுக்கப்புறம் 7,800 26,000 அது சேலரி ரேஞ்சாக இருக்கும். சரிங்களா? இது வந்து கட்டுனர், அந்த எல்லாம் கட்டி கொடுப்பாங்கள அந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி முதல் 1 இயருக்கு 5,500, அதுக்கப்புறம் 7,800 26,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன வயசு இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், அது என்னன்னு பார்த்துக்கலாம். வயது வரம்பு. ஸோ வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் காம்படிஷனில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் வயது வரம்பு, அதாவது இடஒதுக்கீடு பிரிவில் இல்லாமல் காமனாக போட்டிடுவாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் வயது வரம்பு 32. ஸோ இதர மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு இல்லை. அது ஆதி திராவிடர், அருந்ததியினர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்த வகுப்பினர், சீறு மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்பிலை சேர்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்று திராணிகள். ஸோ இவங்களுக்கு எல்லாமே வயது வரம்பு கிடையாது. அனைத்து இனத்தைச் சார்ந்த ஆதரவற்ற விதவிகளுக்கும் வயது வரம்பு கிடையாது. இதர வகுப்பினை சேர்ந்த ஓப்பன் காம்படிஷனில் வர்றாங்களா அவங்களுடைய முன்னாள் இராணுவத்தினருக்கு 50 வயதும், ஓப்பன் காம்படிஷனில் வர்ற மாற்று திறனாளிகளுக்கு வந்து 42 வயதும் இந்த ஏஜ் லிமிட்டாக வயது வர மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டோட இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் அதாவது விற்பனையாளருக்கு வந்து நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். சரிங்களா? +2 வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி. ஸோ சில பேர் வந்து 10th முடித்து டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், சில பேர் 10th முடித்து ஐடிஐ முடிச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஈக்குவலண்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேவா? அப்போ விற்பனையாளருக்கு வந்து +2 முடிச்சிருக்கணும். அதே போல் கட்டுனர் அது என்னென்னா இந்த பேக்கெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது, 10th போதுமானது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி. ஸோ சேல்ஸ்மேனுக்கு +2, கட்டுனருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸோ நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம் உண்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, தேர்வு முறை கிடையாது, நேர்காணல். சரிங்களா? அது இன்டர்வியூ மட்டுமே இதுக்கு உண்டு. சரிங்களா? ஸோ அந்த இன்டர்வியூ வச்சு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th 12th எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த மார்க்கையும் அப்புறம் வந்து இன்டர்வியூவில் மார்க்கும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு வெயிட்டேஜ் சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இதில் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதியில் பெற்ற மதிப்பெண்களுக்கு அளித்த மதிப்பு மற்றும் நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் ஆகியவற்றின் மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில்.
ஸோ நீங்கள் வந்து 10th 12th பேஸ் பண்ண மார்க்கும் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கு ரெண்டையும் சேர்த்து தான் வெயிட்டேஜ் பண்ணுறாங்க. ஓகே, அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பர்கள் சார்ந்துள்ள வகுப்பு வரியான இன சுழற்சி அடிப்படையிலையும் தொடர்புடைய இதர அரசாணைகள் மற்றும் சட்டப்பிரிவுகள் கீழ் வரும் முன்னுரிமைகள் அடிப்படையிலும் தெரிவு செய்யப்படுவார். தெரிவு செய்யப்பட்ட பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்படும். ஸோ விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வுக்கு கட்டாயம் நேரில் வருகை புரிய வேண்டும். நேர்முகத் தேர்வுக்கு வருகை புரியாத விண்ணப்பதாரர்கள் மேற்படி பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். இது தொடர்பாக எந்த உரிமையும் கோர இயலாது. ஸோ நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போகாமல் எனக்கு வேலை வேணும்னு கேட்டாங்கன்னா அது கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் எந்த இடம் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நேர்முகத் தேர்வு வரைக்கும் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தாங்கள் எந்த நிறுவனத்தில் நியாய விலை கிடைக்க பணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான விருப்பத்தினை நேர்முகத் தேர்வின் போது தெரிவிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களின் விருப்பத்தினை மாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு பணியிடம் ஒதுக்கப்பட இயலாத ஏற்பட்டால் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்தின் முடிவின்படி அவர்களுக்கு பணியிடம் ஒதுக்கப்படும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் முறை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காணிலிருந்து மாவட்ட வாரியாக எப்படி அப்ளை பண்ணுற லிங்க்கும் அதே போல் அந்த மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, ஆன்லைன் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 50 KB இருக்கணும். அதே போல் சிக்னேச்சர் நம்ம கையெழுத்து வந்து 50 KB இருக்கணும். அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா 200 KB PDF ஃபைலில் இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்றிதழ் அதுவுமே PDF ஃபைலில் இருக்கணும். குடும்ப அட்டை அல்லது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். சரிங்களா? ரேஷன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி வந்து PDF ஃபைலு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலான் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த காணொலியில் செலான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து மாற்றுத்திறனாளி எண்ணில் அதற்கான சான்றிதழ், ஆதரவற்ற விதவை எண்ணில் அதற்கான சான்றிதழ், முன்னாள் இராணுவத்தினர் அதற்கான சான்றிதழ், தமிழ் வழியில் பணிந்திருக்கணும் அதற்கான சான்றிதழ், முன்னுரிமை கோணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாட்டி வச்சுருப்பாங்க, கலப்பு திருமணம் புரிந்தோர், முன்னாள் இராணுவத்தினர். ஸோ இந்த மாதிரி பிரியாட்டி உள்ளவங்க அதற்கான சான்றிதழ் எல்லாமே கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைனில் தேவைப்படுறான விவரங்கள். ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விற்பனையாளர் விண்ணப்ப கட்டணம் வந்து 150, கட்டுநருக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் 100. சரிங்களா? இதில் யாருக்கெல்லாம் விலக்கு அளிக்கிறாங்க அப்படின்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர், அனைத்து பிரிவின் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், அனைத்து பிரிவின் சார்ந்த ஆதரவற்ற விதைகளுக்கு வந்து இந்த விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து 2020 விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் இந்த மாதிரி விண்ணப்பிக்கும் போது கடந்த முறை அளித்த விண்ணப்ப நகல், வங்கி செலான், நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்பட்ட கடிதம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை 200 KB அளவுக்கு மிகாமல் ஆன்லைனில் பதிவேற்ற செய்ய வேண்டும். இப்போ ஏற்கனவே வந்து லாஸ்ட் டைம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பெறியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதில் வந்து செலானு விண்ணப்ப நகல் ஏதேனும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தேன் அப்படிங்கிறதுக்காக அந்த நகலை வந்து ஜெராக்ஸ் இது வந்து அந்த எப்படி பின்னோட்டாக எடுத்து வச்சுருப்பீங்க அதை வந்து இது அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நேர்முகத் தேர்வு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முகத் தேர்வு அந்தந்த மாவட்ட தலைநகரில் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்தில் நடத்தப்படும். நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு கடிதம் பெற்ற விண்ணப்பதாரர்கள் மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையத்தால் நடத்தப்படும் நேர்முகத் தேர்வில் தங்கள் சொந்த செலவில் தான் கலந்து கொள்ள வேண்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வுக்கு யாரெல்லாம் செலக்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க சொல்லியிருக்காங்க. நேர்முகத் தேர்வு நடைபெறுவது தொடர்பான விவரங்கள் மின்னஞ்சல் குறுஞ்செய்தி SMS மூலமாக விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நேர்முகத் தேர்வு நடைபெற்ற இடம், நாள், நேரம் ஆகிய விவரங்கள் ஆகிய நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பு கடிதங்களை விண்ணப்பதாரர்கள் இணையதளம் ஸோ உங்களுக்கு வீட்டில் கட்டு வராது, நீங்கள் வந்து உங்களுடைய நேர்முகத் தேர்வுக்கான கால் லெட்டரை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் மதிப்பு மற்றும் நேர்முகத்தில் அளிக்கப்பட்ட சராசரி மதிப்பெண் முறை 50:50 என்ற விதத்தில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்க ரொம்ப முக்கியமாக வந்து விண்ணப்பிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை இன்றைய காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த காணொலியில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா மாவட்ட வாரியாக எவ்வளோ விண்ணப்பம் அது எத்தனை வேகன்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதே போல் மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து எப்படி கிளிக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதே போல் தகவலுக்கு தொடர்ந்து வந்து நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இணைந்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கும் பயன்படுன்னு நினச்சின்னா அவங்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.